ஸ்பைசர் ஆமாம், நான் வந்துட்டு இதை இன்ஸ்டாவோட ரீல்ஸில் பார்த்து நான் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நல்லா ட்ரெண்டிங்கில் போயிருக்கீங்களா. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டம், இது கூட ஃப்ரேமு, இது கூட ஒரு பேக் வர்ற கேமரா, கியர் கவர், கியர் கவருங்களா, கியரில் வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு கவர். நம்ம வந்து சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணி காமிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட. வெளியூர் கஸ்டமருக்கு நீங்க பார்சல் வாங்குறீங்கன்னா அப்படியே எடுத்து பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சுடுற வேலையெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம பார்சலே பேக் பண்ணுவோம். பொலிரோ, ஸ்கார்பியோ இந்த மாதிரி வண்டிகளுக்கு வரக்கூடிய ரூஃப் ஃபைல் இது 10,800 ரூபா ஒரிஜினல். செம பெருசாக இருக்குது, 12 இன்ச்னா செம எஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது சூப்பராக இருக்கும், 2 இயர்ஸ் வாரண்டி வரும், 2 இயர்ஸ் வாரண்டி, 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 3,800 ரூபா 8 இன்ச் வரும்னா. இந்த மாதிரி போலீஸ் லைட் வருது, நைட்டில் நல்லா தெரியும். ஆமாம், நைட் நல்லா தெரியும் உங்களுக்கு. ப்ரொஜெக்டர் டைப், அந்த வேல்டே கூடிய வந்து மோட்டு, ஹெட்லைட் பல்பு, இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கிறனால தான் நான் இந்த மாதிரி நம்ம குரோம் செட்டு, டோர் வைசரு, இந்த மாதிரி குரோம் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா 70 மேட்டு, இந்த மாதிரி 70 மேட்டு நம்ம ஓனாக ஒவ்வொரு வண்டிக்கு நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இது ஃபுல் மேட்டு செட்டு பாருங்கள். இதுவோ இதுக்கு வந்து காமன் ஸ்பீக்கர் போட்டிருக்கிறோம் நம்ம. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்வூஃபர் நம்ம போட்டு கொடுத்துருப்போம். அந்த கவர் கேட்டிங்களா, அந்த கவர் இங்கே தான். என்ன ஃபைசல், எப்படி இருக்கீங்க? ஓ பிரதர், நல்லா இருக்கேன். சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு? லாஸ்ட் வீடியோ போட்டிருந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. லாஸ்ட் வீடியோ போட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் தான். கமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் நம்ம சைடு இருந்து ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பேசிக்கா என்ன சொல்றதுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். பிஸியா இருக்கும்போது பண்ண முடியாது, கால் அட்டன் பண்ண முடியாது. சில இல்ல, அவங்க கால் அட்டன் பண்ணலன்னா தாராளமா நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவோம். அப்படி ஒன்று இருக்கு. சில கஸ்டமர் புரிஞ்சுப்பாங்க, சில கஸ்டமர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, டக்குன்னு கமெண்ட் எடுத்து பண்ணி விட்டுருவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணல ரெஸ்பான்ஸ் பண்ணலான்ட்டு. அந்த டைம் பிஸியா இருப்போம், அவ்வளோ வேற இது இல்லை, பிஸி இல்லைனா கிளியரா பண்ணி கொடுத்துருவோம். கரெக்ட் தான், அது நார்மல் தான், எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். கண்டிப்பா, சப்போஸ் பிஸியா இருந்தீங்க அப்படின்னா திரும்ப கால் பேக் பண்ணுவீங்க. சில பேர் நிறைய பேர் என்ன சொன்னால் யூடியூப்ல பார்த்துட்டு ஒரு ரேட்டு, நேரில் வந்துட்டு ஒரு ரேட் அப்படின்னு சொல்றாங்க. யூடியூப்க்கு உங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் லாஸ்ட் டைம் நான் போட்டு பார்த்தீங்கன்னா க்ளியராக சொல்லியிருப்பேன், க்ளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை பார்த்து நிறைய பேர் வராங்க. சில பேர் ஸ்டார்டிங் 3,500 சொல்லுவோம் இல்லைங்க, அந்த 3,500 டக்குன்னு கட் பண்ணி நீங்கள் வந்துட்டு 3,500 செட் எடுத்து காமிச்சு இதை காமிக்கல, நீங்கள் வேறு எதாவது காமிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்க க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கம்மியாக தான் சொன்னிங்க சொல்லுவாங்க, அந்த யூடியூப் நீங்கள் கையோட எனக்கு காமிங்கன்னு சொல்லுவேன், அவங்க காமிக்கும்போது அதில் கிளாரிஃபை ஆகிக்குவாங்க. அப்போ தெரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் நான் இங்கே வச்சு காமிக்க சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த செட்டு இல்லை இது இந்த செட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது கரெக்டாக எடுத்துக்காமல். இதுக்காக தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா டீட்டெயிலாக நம்ம கிளியராக சொல்லுவோம், எந்தெந்த செட்டை காமிக்கிறோம் அந்தந்த செட்டு தான் அந்த ரேட்டு. அவங்க இந்த ரேட்டுக்கு அந்த செட்டில் போட்டுருவாங்க, அந்த ரேட்டுக்கு இந்த செட்டில் போடுவோம், நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறது தான். ஓகே, பட் கிளியராக கேட்டால் எக்ஸ்பிளைன் இது பண்ணலாம். பட் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, நான் இந்த ரேட்டு தான் சொன்னேன், இந்த ரேட்டு தான் சொன்னேன். பட் சொன்னது நம்ம நமக்கு தெரியும். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் ஸோ அட்லீஸ்ட் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக பாருங்க. அதாவது நான் நீங்கள் கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அதில் பிஸியாக இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன், நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு நான் பண்ணிடுவோம். அப்படி இல்லை, நீங்கள் நான் கால் பண்ணி எடுக்கல, நீங்கள் டக்குனு மெசேஜ் அனுப்பிடுங்கன்னா மெசேஜ் நான் க்ளியர் டக்குனு பண்ணி. பெட்டர் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டால் எப்போ வேணாலும் என்ன நேரமும் பார்த்து பார்த்துடலாம். இப்போ கால் பண்ணும்போது நம்ம எதாவது வேலை செஞ்சுட்ருப்போம், ஃபோன் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம கால் விட்டுருவோம், அடுத்த டைம் ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிடுவோம். அப்படி இல்லையே மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷரில் நமக்கு ப்ரெஷரில் டக்குனு நம்ம எடுத்து மெசேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த வீடியோலேருந்து கரெக்டாக அவங்க பண்ணிக்க சொல்லுங்க. சரி ஃபைசல், நம்ம கடை பேரே சொல்லாமல் நாங்கள் கேட்காம பேசிகிட்டு இருக்கேன். நம்ம கடை பேர் நிறைய, நம்ம யூடியூப் கஸ்டமர் நிறைய பேருக்கு தெரியும், ஃபைசல் பார்த்து தெரிஞ்சிருக்கும், உங்கள் சேனல் நிறைய தெரியும். ஒரு சில புது முகங்கள் புது வியூஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்காக சொல்லுங்கள். நம்ம கடை பேர், நம்ம கடையோட லொக்கேஷன். நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா ஏகே கார் ஜோன். நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் 1 பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அது நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு சொல்லலாம், அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. நம்ம மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா லாரிப்பேட்டை, உக்கடம் மார்க்கெட்டு பக்கத்தில் லாரிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க, உக்கடம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் லாரிப்பேட்டை லாரி ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. லாரி ஸ்டாண்டுக்குள்ள ரைட் ரைட் சைட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏகே கார் ஜோன். நான் வந்து லொக்கேஷன் வந்து அந்த யூடியூப்பில் நான் பின் பண்ணி போகிறேன் நான். ஓகே, இன்னொரு ஷாப் எங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள எம்எம்ஏ மார்க்கெட் ஓல்டு மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 124 ஷாப் நம்பர், அதுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும் நமக்கு இன்னொரு ஷாப்பு. ரெண்டுமே காண்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஆல்ரைட், இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து என்னென்ன அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோ இல்லை, என்றைக்குமே எல்லா வீடியோவில் நம்ம போகிறது ஹேண்ட்ரைட் சிஸ்டம் தான் மோஸ்ட்லி மெயினாக காமிக்கிறது. அதில் போன டைம் நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா ஒரே 9 இன்ச் சைஸ் நிறைய மாடல் எல்லாம் பிராண்டு மட்டும் காமிச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் நிறைய மாடல் நிறைய பிராண்ட் எல்லாம் வந்திருக்கு. ஓகே, அந்த மாதிரி காமிச்சலாம். நம்ம ஸ்டார்டிங் எப்பவுமே சொல்கிறது 3,500 ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான் நம்ம எப்பவுமே ஸ்டார்டிங் ப்ரைஸில். ஒன்னே வாரண்டியோட 2GB 32 வேரியன்ட்லேருந்து ஸ்டார்டிங் நமக்கு வந்துடும், 3,500 ருபீஸ்லேருந்து வந்துடும் நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆண்ட்ராய்ட். அது மெயினாக சொல்லிடுறேன், ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆண்ட்ராய்டில் 3,500 ருபீஸ். ஒவ்வொரு பிராண்டு ஒவ்வொரு சீரீஸ் ஒவ்வொரு ரேட்டில் வருங்க.
நீங்க 3500 நினைச்சு வந்திர கூடாது. இது 3500 ரூபாய். இதுக்கு வாரண்டி இருக்குமா? ஆ வாரண்டி இருக்கு. ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் ஸ்டார்டிங் பிரைஸ் எது எடுத்தாலும் ஒன்னே ரீப்ளேஸ். 3500 எடுத்தாலும் வாரண்டி இருக்கா? ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து லாஸ்டா நீங்க வந்துட்டு ஒரு 50000 கிளைண்ட் வாங்குற மாதிரி இருந்தால வாரண்டி தான். ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி தான். சரிங்களா? ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு ரேட்ல வரும். இந்த ஆம்ப்ளிட்யூட் பிராண்ட் 2GB 32 உங்களுக்கு 3500 சிஸ்டம் கொடுத்துடலாம். இதுல நிறைய சீரிஸ் இருக்கு. 4GB 32 இருக்கு, 2GB 64 இருக்கு. நான் சொல்றது பாத்தீங்கன்னா 2GB 32 3500 ரூபீஸ் சிஸ்டம் மட்டும் வரும் உங்களுக்கு. இப்போ சிஸ்டம் கூட கேமரா வருமானு கேட்டால் சில செட்டில் கேமரா வரும், சில செட்டில் கேமரா வராது. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வரும். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கேமராவோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5800 ரூபீஸ் தான் வரும். நார்மல் HD கேமராவோட வரும். இது 9-inch ஆண்ட்ராய்டு சிஸ்டம். இது 1 இயர் வாரண்டி தான். கேமரா பார்த்தீங்கன்னா லோக்கல் கேமரா இல்லை, வாட்டர் ப்ரூஃப் கேமரா தான் கிடைக்கும் உங்களுக்கு. 5800 ரூபா வித் கேமோட வரும். இது IPS டிஸ்பிளே வரும். ஆமாம், எல்லாமே IPS டிஸ்பிளே தான் வரும். சிலதான் பார்த்தீங்கன்னா ஒரு QLED டிஸ்பிளே அந்த மாதிரி ஆப்ஷனோட வரும். ஓகே, ஃப்ரேமுக்கு தனியாக நீங்கள் வாங்கணும், அதை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே மாற்ற மாதிரி தான் ஃபிட்டிங் லேபர் தனியாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரேமுக்கு அவ்வளோ காஸ்ட்டல் இல்லைஜி. மேக்ஸிமம் நான் லாஸ்ட் டைம் நான் யூடியூப்ல போட்டப்ப பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 650 ரூபீஸ் தான். இப்போ அதே ஷிஃப்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 550-500 ரூபீஸ் தான். ஓ, கம்மியாக இருக்குது. கம்மியாக, ஏன்னா நம்ம டேரெக்டாக இனி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. அதிகமாக வராது. ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ரேட்டு. அதே மாதிரி மெயினாக சொல்ல 550 ஃப்ரேம் வந்து ஷிஃப்ட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லா வண்டிக்கும் 550 நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ரேட்டு. இதான் ஒரு இனோவா கொண்டு வந்துட்டீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வரும். இன்னும் ஓல்டு மாடல் இருக்கு, அதுக்கு ஒரு ரேட் வரும். லேட்டஸ்ட்டுக்கு ஒரு ரேட் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டிய வீடியோ போயிட்டே இருக்கும். இல்லை பேசுறதுலேயே தெரியுது அனுபவம் எவ்வளோ அனுபவப்பட்டுருக்கீங்க. நம்ம நிறைய கஸ்டமர் பார்க்கறது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. இதுக்கு அடுத்த ரேட்டில் என்ன சிஸ்டம், நல்ல பிராண்டில் ஏதாவது சிஸ்டம் கிடைக்கும் அப்படின்னா வேர்ல்டெக்கில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேர்ல்டெக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய சீரீஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு சீரீஸ் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வேர்ல்டெக்கில் சீரீஸ். வேர்ல்டெக்கில் பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டெக் பிராண்டு பிரதர், சரிங்களா? வேர்ல்டெக்கில் TS7. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சீரீஸ் இருக்குது. வேர்ல்டெக்கில் TS7 இருக்குது, A11 இருக்குது, A22 இருக்குது, நிறைய சீரீஸ் இருக்குது. எல்லாமே ஒரே நினச்சக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டெக்கில் 2GB 32 வேரியண்ட்டில் வரும். நல்லா கேட்டிங்க, 2GB 32 வேரியண்ட்டு வித் நார்மல் கேமராவோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா வரும். 6000 ரூபீஸ் வித் கேமராவோட ஒரு வேர்ல்டெக் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்கிட்ட. வேர்ல்டெக்கில் என்னென்ன ரேட் இருக்குது பார்த்தீங்கன்னா 6000 கேமராவோட இருக்குது, கேமராவோட 6800 ரூபீஸ் இருக்குது, கேமராவோட 7500 இருக்குது. ஒவ்வொரு சீரீஸ் ஒவ்வொரு ரேட்டு. அது கஸ்டமர் நம்ம டீட்டெயிலாக கேட்கும் போது அவங்களுக்கு டீட்டெயில் நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அதே மாதிரி எங்களோட ஓன் பிராண்ட் ஒன்று இருக்குது. ஓன் பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ போட்ஸ் காமிச்சு கொடுக்கலாம். ஆட்டோ போட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, அதே தான் இப்போ வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் வெர்ஷன் ஜாஸ் வேரியண்ட்டோட வந்திருக்கு. ஜாஸ் வேரியண்ட்டு சேம் லாஸ்ட் டைம் நான் யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா 5800 ஆஃபர் ரேட்டில் போட்டேன். இப்போ இது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 7000 ரூபா, ஆஃபர் ரேட்டில் 6000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். அது சிஸ்டம் மட்டும் தான், இது கூட கேமரா வராது. கேமரா வேணால் 350 ரூபா 400 ரூபா வரும். அந்த ரேட்டுக்கு நம்ம கேமரா மட்டும் தனியாக கொடுத்துக்கலாம். அதுவும் சேம் பிராண்ட்லேயே கிடைக்கும்ல? ஆமாம், வேர்ல்டெக் ஆட்டோ போட்ஸ்லேயும் இருக்குது, வேர்ல்டெக்லேயும் இருக்குது, ரெட் சோனிக்கில். நார்மலாக ரெட் சோனிக்கில் வாங்கினா போதும், வியூ மட்டும்தான் உங்களுக்கு. அது வாட்டர் ப்ரூஃப் வந்துடும். நீங்கள் நல்ல கேமரா தான் வாங்க. கிளாரிட்டியெல்லாம் கிளாரிட்டிங்கிறது AHD கேமரா. அது உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 950 ரூபீஸ் தான் வரும். AHD கேமராங்கிறது குவாலிட்டி நல்லா. ஆமாம், லாஸ்ட் டைம் 1100 சொல்லியிருந்தேன். ரேட்டு கம்மியாயிருச்சுனால ரேட்டு கம்மியாக நம்ம கொடுக்கும். நான் யூடியூப்ல சொன்ன மாதிரி தான், ரேட்டு கம்மியாக கம்மியாக கம்மியாகிட்டு கொடுப்பேன். அதிகமாகச்சுன்னா அதிகமாக சொல்லிடுவோம் நான் அந்த மாதிரி. நல்லது. இது லாஸ்ட் நம்ம ஆஃபர் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 6000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். இது ஜாஸ் வேரியண்ட். லாஸ்ட் டைம் ஓல்டு வெர்ஷனே உங்களுக்கு வந்து 5500 ரூபாய்க்கு சொல்லியிருந்தேன். லேட்டஸ்ட் வெர்ஷனா ஒரு 6000 ரூபா 200 ரூபா ஜாஸ்தி வச்சு கொடுத்துருக்கேன். மாடல் நேம் தான் ஜாஸ், ஆனால் ஜாஸ் வண்டிக்கு மாட்டுறது கிடையாது, எல்லா வண்டிக்கும் மாட்டலாம். கண்டிப்பாக அது ஒன்று இருக்குது. நிறைய பேர் ஜாஸ் தான் மாட்டணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இப்போ நிறையா மாடல் வந்துருக்கு. ஆண்ட்ராய்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டம் வரும். இந்த டைமண்ட் சீரீஸ் நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. டைமண்ட் சீரீஸ் உங்களுக்கு டைமண்ட் இந்த சீரீஸ், இந்த செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் சீரீஸ். இந்த நாப் ஒரு டைப்பு, நிறைய பேர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. பயங்கரமாக இருக்குது, செட்டு சூப்பராக இருக்கும். செட்டு நான் மாட்டின வீடியோ இருக்கு, வேணா நான் லிங்க் தரேன் உங்களுக்கு, அனுப்பி விட்றேன். நீங்கள் கஸ்டமர் பண்ணிக்கலாம். இதுதான் செட்டு, ரெண்டு செட் டயர் மாதிரி இருக்கும். வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, சாங்ஸ் மாத்திரது, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பைசலாம் நான் வந்துட்டு இதை இன்ஸ்டாவோட ரீல்ஸில் பார்த்து நான் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குல்ல. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டம்மு, இது கூட ஃப்ரேமு, இது கூட ஒரு பேக் வர்ற கேமரா எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 26 அந்த ரேட்டு தான் வரும். 26 6000 ரூபா. 4GB ரேமு, 64GB ஸ்டோரேஜ், 1 இயர் வாரண்டே கிடைக்கும் வித் கார் பிளே ஆண்ட்ராய்ட் ஆட் ஆப்ஷனோட வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம் போடுற டைப் வந்துடும். அப்படியா? சிம்மு போடாத டைப் வரும்னு நினைப்பாங்க. சிம்மு போடுற டைப்பே உங்களுக்கு வந்துடும். சிம்மு போட்டு டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனோட இந்த செட்டு வரும் உங்களுக்கு. இது இது ஒரு மாடலுங்களா? இந்த செட் வந்துட்டு ப்ரைஸ் இந்த அளவுக்கு இருந்தாலும் போட்டோ போட்டமாக இருக்கும், குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் அடிஷனலாக இங்கே மாற்ற கூலி மட்டும் தான் கொடுக்கணும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஃப்ரேம் வந்துடும், கேமரா வந்துடும், சிஸ்டம் வந்துடும், எல்லாமே வந்துடும். சேர்த்து தான். ஆமாம், ஃப்ரேமுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வண்டிக்குள்ளே வர ஃப்ரேம் மட்டும் இது கூட கம்பளை கிடச்சிடும்.
1000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, 1000 ரூபா ஃப்ரேமுக்கு கூட கம்பேர் பண்ணால் 1200 ரூபா 200 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ வேறு இல்லை. ஃபிட்டிங் லேபருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு டைப். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ஃபிட்டிங் லேபர் இருக்குது, ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது, சிஸ்டம் மாட்டு இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் ஆட்டோ போட்ஸ் பிராண்டு இந்த டைப்பில் வரும். இந்த டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீல்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு டைப் வந்திருக்கு சிஸ்டம். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லென்த் ஜாஸ்தி. பாக்ஸை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக ஸ்க்ரீன் சைஸும் வந்து நல்லா வைடாக இருக்கும் அப்படின்னு தோணுது. உள்ள ஓப்பன் பண்ணுறது அன்பாக்ஸ் பண்ணுறதே காமிங்க. அடாடா பேக்கிங் வேற லெவலில் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே தான். சேம் உங்களுக்கு வந்து 4GB ரேமு 32GB ஸ்டோரேஜ் வரும் வித் கார் பிளே ஆப்ஷனோட வரும். இந்த சிஸ்டம் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் கேமு ஃப்ரேமு சிஸ்டம் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16000 ரூபா வித் ஆமாம் ஆட்டோ போட்ஸ்னு போனால் எல்லாமே சிஸ்டம் எடுத்தால் இதெல்லாம் வாரண்டி தான் உங்களுக்கு. இது என்ன உங்களுக்கு வந்துட்டு சில பேர் கேட்பாங்க இது 9 இன்ச் ஃப்ரேம்லாம் மாட்ட முடியும் இல்லை என் வண்டிக்கு மாட்ட முடியுமா அந்த மாதிரி கேட்கும்போது, இப்போ நான் காமிச்ச அந்த டைமண்ட் சீரீஸும் இந்த செட்டு இன்னொரு செட்டும் காமிக்க போகிறது எல்லாமே பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச்சில் தான் வரும். ஓகே 9 இன்ச் ஃப்ரேம் தான் சிஸ்டம் தான் வெளியே வந்த மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ வர லேட்டஸ்ட் வந்து கியாவில் எப்படி வருதுங்க டைப் அந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸோட வந்துடும். இது வெறும்னா ஃப்ரூடிக்கு மாட்டியிருக்கேன், பலினோ லேட்டஸ்ட்டுக்கு மாட்டியிருக்கேன், பலினோ ஓல்டுக்கு மாட்டியிருக்கேன், என்னோட வண்டியே பலினோக்கு ஒரு செட் ஒன்று மாடல் மாட்டியிருக்கேன் அந்த மாடலில் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்ஸ் இல்லாமல் 16000 ரூபா. ஓகே என் ஃபேஸில் இப்போ வந்துட்டு எப்பயும் போல தானே சப்போஸ் இப்போ வெளியில் வந்து பார்க்குறாங்க சேலம் ஈரோடு அந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க பொருள் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம அனுப்பிச்சிடலாமா? கொரியர் சர்வீஸ் நம்ம ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டு தான் எப்பயும் போல தான் நம்ம பேசிக்காக நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு ரீசார்ஜ் மட்டும் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நம்மளே பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். நெகஷியபிள் நமக்கு இருக்குது, நெகஷியல் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த செட்டு பாருங்க இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் ஓய் செட்டு மாதிரி இருக்குது அப்படியே எல்லாமே உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஃபுல்லாக ஹேண்ட் ரைட் தான். 18000 ரூபாய்க்கு சிஸ்டம் கேமு ஃப்ரேமு சாக்கெட் ஃபிட்டிங் லேபர் எல்லாமே சேர்த்து பண்ணி கொடுத்துலாம். இதுவே உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கிடைக்கும். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நல்லாயிருக்கும், பெரிய சைஸ் பிக் சைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சேம் 1 இயர் வாரண்டி. இந்த 3 மாடல் இருக்குது நம்ம கிட்ட சிஸ்டம். இனி மேல் கொண்டு வர்றதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி பிராண்டடாக வேணால் பிராண்டடாக இருக்குது. மை டிவிஸ் இருக்குது, பிளாபங்க் இருக்குது. மை டிவிஸில் வந்துட்டு ஃப்ரண்ட் டிவிஆர் டைப்பில் இருக்குது. ஒவ்வொன்று ஒவ்வொரு ரேட்டில் வரும் நமக்கு. ஓ டிவிஆரோட இருக்குது அதெல்லாம் சிம்பிளாக நிறைய கஸ்டமர் எல்லாம் பிராண்டடாக கேட்பாங்க. பிராண்டட் ஒன்றும் இல்லை, பிராண்டட் நீங்கள் வாங்குற மாதிரி தரமாக நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் அதர் பிராண்ட்லேயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டி வாங்கினா 10K வாங்கினா நல்லாயிருக்கும் சிஸ்டம். இப்போ ஆட்டோ போட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேம் ஆட்டோ போட்ஸ் பிராண்டு ரெட்ரோ. இது ஆமாம் இது உங்களுக்கு 4GB ரேமு 64GB ஸ்டோரேஜ் வரும் வித் கார் பிளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்ஷனோட வரும். சரிங்களா 9 இன்ச் செட், நார்மல் 9 இன்ச் செட். சரிங்களா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9500 ருபீஸ் தான் வரும். ஒரு சில ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே பார்த்துருக்கோம் கண்டிப்பாக வந்துட்டு இது இது வரைக்கும் நம்ம பார்க்கல இந்த செட்டில் இது வரைக்கும் சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கார் பிளே ஆப்ஷனோட ரேட்டு கம்மியில் கேட்பாங்க கார் பிளே ஆப்ஷனோட ரேட்டு கம்மியில் கிடைக்கும் பிரதர் நம்ம கிட்டே இருக்கு ரெட் சோனிக் பிராண்ட்னா யூடியூப்ல ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் ரெட் சோனிக் பிராண்டில் இருக்கு 4GB ரேமு 32GB ஸ்டோரேஜில் வரும் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்
வாங்கிட்டு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரோட தான் வரும், கேமராவோட 9000 கொடுத்துடலாம். ஓகே 9000 எல்லாத்துக்கும் கூட ஹெச்டி கேமரா நினச்சிடக்கூடாது, ஹெச்டி கேமரா வரும். ஹெச்டி கேமராங்கிறது அடிஷ்னலாக நீங்கள் வாங்குறது, நீங்கள் ஹெச்டி கேமரா தான் வேணும்னா இதில் ஒரு 500 450 டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி. ஆமாம் ஆமாம், டிஃப்ரெண்ட் பேலன்ஸ் எவ்வளோ என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ரைட், அந்த மாதிரி வரும். அதே மாதிரி வேர்ல்டெக்கில் இருக்குது, வேர்ல்டெக்கில் சீரீஸ் ஜாஸ்தியான் இருக்குது. இது வேர்ல்டெக் செட்டு தான், இது 4GB 64 வேரியண்ட்டில் வரும், ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆப்ஷனோட வரும். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிராண்டோட வேக்கம் கிளீனர் காம்ப்ளிமெண்ட்டே கிடைக்கும். இந்த இதுக்கு மட்டும் இந்த சிஸ்டம் கூட வேர்ல்டெக் பிராண்டில் கிடைக்கும்னு இல்லை, இந்த செட்டு கூட மட்டும் கிடைக்கும். அது நல்ல சொல்லி வேக்கம் கிடைக்கும், வேக்கம் காம்ப்ளிமெண்ட்டே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9000 ருபீஸ் தான் வரும். இந்த பிராண்டோட வேக்கம் தான் வரும், சேம் இந்த வேக்கம்மு இந்த சிஸ்டமு வித் கேமரா, கேமராவோட 9000 ரூபாய் கொடுத்துடலாம். இதில் நெகசிபிள் ஆகுமான்னு கேட்டால் நெகசிபிள் இதில் ஆகாது, ஃப்ரேமு ஃபிட்டிங் லேபர் இருக்குது, அதில் ஏதோ ஒரு முன்ன பின்னு நெகசிபிள் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வாங்குற செட்டில் எல்லாத்திலும் நெகசிபிள் ஆகுனா அந்த 3500 நெகசிபிள் ஆகாது, ஏன்னா அதில் ஆஃபர் ரேட்டில் கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒவ்வொரு செட் வாங்கும்போது ரொம்ப அதிகமாக முடியாது, ஏதோ ஒரு 300-400 மேக்ஸிமம் ஒரு 500க்குள்ளே உங்களுக்கு நெகசிபிள் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி வேறு என்ன நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது 360 சிஸ்டம்.
360 டோட்டல் சரௌண்டிங் கேமரா தெரியற மாதிரி எல்லா வண்டிக்கும் மாட்ட முடியுமா கேட்குறாங்க. எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம் பிரதர். அதுலேயும் நம்மகிட்ட சிஸ்டம் எல்லாம் இருக்கு. சேம் 9 இன்ச்சில் F7 பார்த்தீங்கன்னா ஜெர்மனி 8 பிராண்டு சரிங்களா, இந்த பிராண்ட் சிஸ்டம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3 பிராண்ட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இச்சாகோ, லாஸ்ட் டைம் யூடியூப்ல உங்கள் யூடியூப்ல காமிச்சிருக்கேன் இச்சாகோ, இது சேம் ஜெர்மனி ஐட்டம். இந்த இது விட்டிங்கன்னா ஆட்டோ போட்ஸ், ஆட்டோ போட்ஸ் ரெண்டு குட் ஒன்ல ஸ்டாக் இருக்கு. நீங்கள் கஸ்டமர் கேட்கும் போது நான் ஃபோட்டோ அமைச்சு விடுறேன் சரிங்களா. இதெல்லாமே 360. ஆமாம், இதெல்லாமே 360 டோட்டல் சரௌண்டிங் கேமரோட வந்துடும், 360 செட்டோட வந்துடும். அது ஓஏ ஃபிட்மெண்ட் மாதிரி வந்துடும். ஆமாம், ஒரிஜினல் ஃபிட்டிங், மிரரில் கேமரா, பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா, டோட்டல் 4 கேமரா, டோட்டல் சரௌண்டிங், வண்டி சுற்றி என்னென்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது உங்களுக்கு சிஸ்டம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ போட்ஸ் பிராண்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது 4GB 32 வேரியண்ட்டில் வரும். அந்த சிஸ்டம் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 17,500 ரூபா, 360 கேமு ஃப்ரேமு எல்லாமே வந்துடும். ஃபிட்டிங் லேபர் தனியாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், 360க்கு மட்டும் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால். அது வண்டி கொண்டு வாங்க, ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ஃபிட்டிங் லேபர் இருக்குது. அதை நான் உங்களுக்கு நான் கேட்டு சொல்கிறேன். 360 மாற்ற மாதிரி இருந்தால், 360 பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் வண்டிக்கு தான் மாட்ட முடியுமா? இல்லை, ஓல்டு வண்டியில் எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம். இங்கே மாட்டி கொடுத்துட்டு தான் இருக்கு நான், தாராளமாக மாட்டிக்கலாம். சில லேபர் தான் உங்களுக்கு மாறும், லேபர் தான் முன்ன பின் 400-500 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வர மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா கம்மியாகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 21 ரூபா ஃபிட்டிங் இல்லாமல் சிஸ்டம் கேமரா ஃப்ரேம் எல்லாமே வந்துடும் சேஃப். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 21,500 வரும் F7. இது உங்களுக்கு சிஸ்டம் கேமரா ஃப்ரேம் எல்லாமே வந்துடும். இதில் 360 உங்களுக்கு 4GB 64, 4GB 32 அந்த மாதிரி ரேட்டில் வர சிஸ்டம். இதில் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னா, ஜெர்மனி ஐட்டம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், பிராண்டடாக வரும் உங்களுக்கு. ஆட்டோ போட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரேட்டு வந்து. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் எப்போ இருக்கும் நம்மளை வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நமக்கு கம்பேரிட்டிவ்லி எப்படி சொல்ல போனால், மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம சிஸ்டம் நம்ம கடையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப மார்ஜினில் வைக்க முடியாது, கம்மியாக தான். ஏன் சொல்ல வரனா, நான் சொல்கிற மாதிரி ஆரம்பித்து சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒவ்வொரு ரேட் இருக்குது பிரதர். 3,500 ரூபாய்க்கு இந்த செட்னா 3,500 ரூபாய்க்கு இந்த செட்டு தான். இதே செட்டை இந்த பாக்ஸில் போட்டு கொடுத்தனா அது 3,500 இல்லை, 3,500 ரூபாவாக வந்துடும், 5,000 ரூபா வந்துடும். அப்படி சில பேர் பண்ணுவாங்க. இந்த செட்டு ஆம்ப்ளிடியூட் நேம் இல்லாமல் வேற ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாக்ஸ், என் கடை பேரில் ஏகே ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இந்த பாக்ஸுக்கு போட்டு கொடுத்தலாம், அது 2,000 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். அப்படி தான் தவிர உங்களுக்கு பிராண்டட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் வேறு, அதர் பிராண்டு இருக்குது வேறு, அந்த மாதிரி. அது நிறைய கஸ்டமருக்கு, சில கஸ்டமருக்கு தெரியாது, சில கஸ்டமர் ரேட்டு கம்மியாக கிடைக்குதா, சரி பிராண்டு பார்க்க மாட்டாங்க, சிஸ்டம் பார்க்க மாட்டாங்க, ஹேண்ட்ரைட் கிடச்சது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி நல்லா தெளிவாக பார்த்து வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கரெக்டபுளாக இருக்கும். அதேமாதிரி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி யோசிக்க தேவை இல்லை. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ 3,500 ரூபாய்க்கு ஒரு செட்டு வாங்குறீங்கன்னா கூட ஒரு 1,500 போட்டு 5,500 நல்ல செட்டாக கிடைக்கும். அது லாக் இல்லாமல், நல்லா டிஸ்பிளே இல்லாமல், டிஃபை ப்ராசஸில் யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி இருக்கும். என்கிட்ட இந்த 5,500 அப்புறம் 8,000 ரூபா அப்படியெல்லாம் இல்லை, 5,500 6,000 ரூபாய்க்கு இருக்குது, 7,000 ரூபாய்க்கு இருக்குது, 7,500 ரூபாய்க்கு இருக்குது. அதை நான் கஸ்டமர் வந்தால் க்ளியராக நான் எடுத்து காமிக்குவேன், இந்த செட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் செட்டு. அவங்க என்கிட்ட கேட்பாங்க, சில கஸ்டமர் என்கிட்ட கேட்பாங்க உங்கள் வண்டிக்குன்னா எது போடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என் வண்டிக்கு போகிறத எடுத்து காமிச்சு கொடுப்போம். போட்டு வாங்கிடுறாங்க, போடுவாங்க. அப்போ நம்ம அதுக்கு தந்தப்பில் எடுத்து காமிக்குவோம் பிரதர், இதுதான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு இது பண்ண மாட்டேன். என்கிட்ட இந்த ஐட்டம் இருக்குது, மிடில் ரேஞ்சில் வேணால் இது எடுத்துக்கலாம், உங்களுக்கு நல்ல ரேட்டு போனாலும் இது எடுத்துக்கலாம், நார்மல் ரேட்டில் வேணால் இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒவ்வொரு செட்டுக்கு எப்படி இருக்கும், அதுதான் இதுதான் வாங்கினா நல்லாயிருக்கும், அதை வாங்கினா நல்லாயிருக்கும் இல்லை, எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை விட்டிங்கன்னா சிஸ்டம் இருக்கு பிரதர், சிஸ்டம் நிறைய இருக்குது. நார்மல் சிங்கிள் டின் சிஸ்டம் சொல்லுவாங்க தெரியுங்களா, நார்மல் ப்ளூடூத் வர சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டம், ஆமாம் நார்மல் MP3 பிளேயர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிஸ்டம்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் இருக்குது பிரதர். ப்ளூடூத் ஆக்ஸ் பென்ட்ரைவ் சார்ஜர் இந்த மாதிரி ஆப்ஷனோட வந்துடும். 1,000 ரூபாய் ஸ்டார்டிங் இருக்குது, 1,000 ரூபாய் ஹையஸ்ட் வரைக்கும் 1,500 அந்த மாதிரி ரேட்டில் வரும். உங்களுக்கு வாரண்டியோட வேணுமா, 1,200 ரூபாய்க்கு மேலே எடுத்தீங்கன்னா 1 வாரண்டியோட உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துலாம். நம்ம அந்த ஆட்டோ இந்த மாதிரி பட்ஜெட்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டோ பட்ஜெட் ஆட்டோக்கில் போகும்போது மேக்ஸிமம் 1,500 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் காருக்கே இந்த மாதிரி தான் வாங்குறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா விற்கணும், நான் அடுத்த மாதம் வித்துருவேன் அது வரைக்கும் இப்போ பாட்டு கேட்கணும் இந்த மாதிரி வாங்கி போடுவாங்க. சில பேர் ஹேண்ட் ரைட் வாங்கி போடுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா செட்டே இல்லாமல் ஓட்டுவாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம், செட் இல்லாமல் இருக்குன்னு ஓட்டுங்க, இந்த மாதிரி ஆரம்பிச்சு வாங்கி போட்டுங்க. இல்லை ஹேண்ட்ரைட்ல பட்ஜெட் வைஸில் இருக்குது, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 குள்ளே தான் வரும், வாங்கி போட்டுங்க. நல்லா பட்ஜெட்டில் டோட்டலாக முடிஞ்சு, ஆமாம் மொத்தமாக முடிஞ்சு, ஃபிட்டிங் கேமரா பேனல் எல்லாமே சேர்த்து முடிஞ்சிடும், அந்த மாதிரி ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வண்டியை பொறுத்து அந்த மாதிரி நார்மல் சிஸ்டம் இருக்குது பிரதர், அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் டென்னு இந்த ஹேண்ட்ரைட்ல 7 இன்ச்சில் இருக்குது பிரதர், கொஞ்சம் ரேர் தான், ஏன்னா நிறைய பேர் எல்லாமே எல்லா வண்டிக்கும் ஹேண்ட்ரைட் பேனலே வந்துருச்சு பிரதர். எனக்கு தெரிஞ்சு டபுள் டென்லாம் வந்துட்டு இப்போ மேனுஃபேக்சரே பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். இப்போ யாரை கேட்டாலும் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே ஃப்ரேம் தான். இது போக குடோன்ல இருக்கு, ஓகே ஓகே. இந்த சாண்ட்ரோ ஜிங்க்கு ஃப்ரேமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர், ஓல்டு ஜிங்க் 2012-10 அந்த மாதிரி மாடல் வண்டி சாண்ட்ரோ ஜிங்க், ஓல்டு சாண்ட்ரோ. இந்த வண்டியோட 9 இன்ச் டிஸ்பிளே ஃப்ரேம் ஆகுங்க இது, ஓகே. அந்த வண்டிக்கு மாட்ட முடியுன்றது வாங்கிட்டீங்க. எல்லா வண்டிக்கும் இது இருக்குது நம்மக்கிட்ட, எல்லா வண்டியோட பேனல் இருக்குது. நான் குடோவில் காமிக்கிறேன், ஃபுல்லாக ப்ரௌன் கலர் அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக ஃப்ரேம் தான் நம்ம கடையில், ஃபுல்லாக எல்லாமே இருக்குது அந்த மாதிரி இருக்குது. சிஸ்டம் நான் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய டிவிஆர் இருக்குது, நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது, சில பேர் ரெக்கார்டிங் கேமரா கேட்பாங்க அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இருக்கிறது பண்ணி கொடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வரும்,
இன்னும் நம்ம பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கண்டிப்பாக பார்த்து அவரை எல்லாரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், ரியாஸ் என் பேர். அவர் என் நம்பி ஃபைசல் தான் பேசுகிறார். எங்களுக்கு இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, உள்ளுக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே ரெண்டு பிரான்ச் இப்போ புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். 114, 124 ரெண்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம். அவர் செட்டு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். செட்டு கிட்டத்தட்ட நிறைய மாடல் பார்த்துட்டோம், எல்லாமே பண்டாப்பில். மீதி எல்லாம் வந்து மட்டும் உங்களுக்கு ஸ்பீக்கர் ஆகிட்டோம், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் நினச்சிருக்காங்க. இங்கே ஏகே கார் சொன்னால் வெறும் ஆடியோ சிஸ்டம் மற்ற தான் பண்ணிட்டுருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கான்செப்ட் போயிட்டுருக்கு. நம்ம எல்லாமே பண்ணுறோம், மெயினாக ஃபோக்கஸ் ஃபுல்லாமே ஆடியோ சிஸ்டம் மற்ற தான், வேறு எதுவுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு காமன் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 2500 இன்க்ளூடிங் ஃபிட்டிங் சார்ஜும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது காமனண்ட் கோஆக்சல் கிடையாது, ரெண்டு டியூட்ரு ஸ்பீக்கர் எல்லாமே சேர்த்து இந்த கம்பெனி ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி உங்களுக்கு வரும். 2500 இன்க்ளூடிங் ஃபிட்டிங் சார்ஜோடு நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம், ஆஃபரில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிராண்ட் அதுவும் இது இந்த பிராண்டு காமனண்ட். ஓகே, கோஆக்சல் கிடையாதுங்க, தெளிவாக சொல்கிறேன், காமனண்ட் சரிங்களா. ஃப்ரண்ட் டோருக்கு காமனண்ட் போடுமோ உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. 2500 பண்ணிருக்கோம். அப்புறம் எங்களோட ஓன் பிராண்ட் ஆட்டோ போஸ்ட் 1800. ஏன் இந்த 1800? இது வந்து காமனண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸ்பீக்கர், இந்த ஆட்டோ போஸ்ட்டுங்கிற ஸ்பீக்கர். உங்களுக்கு அதை விட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்டர், இதெல்லாம் யாருமே மார்க்கெட்டில் பண்ணுறதில்ல, நாங்கள் தான் புதுசாக பண்ணுறோம். இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா 3 கலரில் வரும். நீங்கள் இப்போ ஹெட்லைட் இப்போ 190 வாட்ஸ் போகிறீங்கன்னா அதை விட 3 மடங்கு பவர் ஜாஸ்தி. ஓகே, வித்தியாசமாக இருக்குது. நான் இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மட்டும் ஃபாகு நம்ம காரில் மாட்டியிருக்கோம், அதெல்லாம் வேணாலும் உங்களுக்கு காமிச்சு தரோம் நம்ம. அதை விட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி இருக்குது, ஜேபிஎல் இருக்குது, ஒரிஜினல் இருக்குது, காப்பி கிடையாது, ஒரிஜினல் ஜேபிஎல் இருக்குது. ஜேபிஎல் ஒரிஜினலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 2800 தான் வரும் உங்களுக்கு. அப்புறம் இன்ஃபினிட்டி இருக்குது, பிளாபாங் இருக்குது, உங்களுக்கு பயனீர் காப்பி இருக்குது. இது ஏன்னா ரேட் சொல்லணும்னா இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். என்னுடைய எங்களுடைய வீடியோ எல்லாமே பார்த்தாலே நாங்கள் இதோடைய எல்லாத்துடைய ரேட்டு சொல்லிடுவோம், ஸ்பீக்கர் ஐட்டத்துக்கு எல்லாத்துடைய ரேட் சொல்லிடுவோம். இது போக எக்ஸ்ட்ராவாக இப்போ நாங்கள் புதுசு புதுசாக பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கீர் கவர், கீர் கவர், கீரில் வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு கவர். இது பார்க்கும்போது ஒரு லுக்காக இருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி கவர். இது ஒரு 250 தான், 250 உங்களுக்கு அந்த கீரில் வரக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சட்டை, அது பார்க்கறதுக்கு ஒரு வண்டிக்குள்ள ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்கு தரும் உங்களுக்கு. அதை விட்டிங்கன்னா இந்த மாதிரி பூனைக்குட்டி, ஆமாம், இந்த மாதிரி டிக்கியில் வைக்கக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டு ஐபாப்பு, கியர் நாப்ஸு, கியர் நாப்ஸ், ஆமாம், இந்த மாதிரி கியர் நாப்ஸு. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க, சோலார் பர்ஃப்யூம் வந்து எங்கிட்ட காப்பி கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் தான். இது எல்லாமே ஒரிஜினல் தான், வெறும் 300-400 கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஏன் அந்த ரேட்டு கொடுக்கலன்னா எனக்கு போட்டால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது ஒர்க்கிங் ஆகணும். இதெல்லாம் உங்களுக்கு 600 தான் வரும். இது எல்லாமே ஒரிஜினல், அதாவது இந்த ஐட்டம் இந்த ஐட்டம் இந்த ஐட்டம் இந்த ஐட்டம் இது எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் உங்களுக்கு. இதில் ரேட் கம்மின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம், அப்புறம் இந்த பால் டைப்பு, இதெல்லாம் ஓல்டு மாடல். ஓகே, இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஓல்டு மாடல். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொனால்டோ இந்த மாதிரி ஒரு ஸ்டில் வரக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் ஐட்டம், மிதக்கிறது இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நம்ம இருக்கு. A to Z நம்ம இப்போ எல்லாமே பண்ண ஆரம்பிச்சோம். கலெக்ஷன் இருக்கு அப்படின்ற எல்லா ஐட்டமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபாக் லாம்பு, வேக்யூம் கிளீனரு, சைலன்சர் பைப்பு, இந்த மாதிரி ஸ்போர்ட்டியான சைலன்சர் பைப் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லா ஐட்டமும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர், இது வந்து மட்டும் ஐஃபோனுக்கு வரும் உங்களுக்கு, நார்மல் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சார்ஜர் ஒன்லி 200 தான், 200 தான் உங்களுக்கு. குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, 5.1 MP உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஷ்யூ பேப்பர், இதுவும் கிடைக்கிறது இல்லைங்க, டிஷ்யூ பேப்பர் வித் பாக்ஸோடு வரும், ஒன்லி 200 தான், வெறும் 200 டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே இருக்கும். இதுவாக பாக்ஸ் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வைக்கக்கூடியது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் மேட்டுங்குவாங்க உங்களுக்கு. எல்லா வண்டிக்கும் எங்கிட்ட இருக்குது, நான் ஸ்லிப் மேட், ஆமாம், எல்லா வண்டிக்கும் எங்கிட்ட இருக்குது. இது வந்து பேர் இல்லாமல் இந்த மாதிரி மொட்டையாக தான் எல்லாத்திட்டையும் வரும். நம்ம வந்து பேரோட வாங்கி வச்சுருக்கோம், அந்தந்த பிராண்டோட எல்லா பிராண்டோடைய பேரோடையும் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் வைக்கிற மாதிரி மேட்டு, அதே மேட்டில் மொபைல் வைக்கிற மாதிரி. ஐபாப் பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து ஸ்டார்டிங் இருக்குது, 100 rupees தான் ஐபாப் இது ஸ்டார்டிங் உங்களுக்கு. இதுலேயே வந்து கொஞ்சம் பிராண்டடாக போனால் இந்த மாதிரி 200 வரும். டோர் கார்டு எவ்வளோ ஸ்டைல் இருக்கு, ஆமாம், இதுவோ உங்களுக்கு நேம் பிரகாரம் வேணால் நேம் பிரகாரமும் எங்கிட்ட இருக்குது. எல்லா வண்டியுடைய நேம் பிரகாரம் எங்கிட்ட இருக்கு, 300 தான் உங்களுக்கு 4 piece நேம் பிரகாரமே வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் பெடல் கிட்டு, ஓ இந்த மாதிரி பெடல் கிட்டு வச்சுருக்கோம். 3R மிரர் இருக்குது உங்களுக்கு, இது வந்து 150 rupees, இது வந்து 400 rupees செட்டு, நேர் 400 rupees உங்களுக்கு. இது எடுத்துட்டீங்கன்னா அந்த ஷார்க் ஆண்டா 150, அப்புறம் இந்த பம்பர் லாக்கில் வரக்கூடிய அந்த லுக் வரக்கூடிய இது, இது வந்து 250 உங்களுக்கு. அப்புறம் எடுத்துட்டிங்கன்னா ஏசி பர்ஃப்யூமு, ஏசியில் வென்ட்டில் மாட்டுறது, இது வந்து 3 flavors வந்துடும் உங்களுக்கு. இது எடுக்கும்போது 600 rupees வரும் உங்களுக்கு. அப்புறம் அந்த டோரில் வந்து மட்டும் அந்த இது ஓட்டுறது, தண்ணி பட்டா இதாகவும் இருக்குது வேண்டி ஓட்டுறது, இது வந்து உங்களுக்கு 200 rupees இருக்குது, 150 rupees இருக்குது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் லைட் பல்பு, ரூஃப் கேபின் பல்பு, கேபின் பல்பு. இது லோக்கலில் எடுத்துட்டிங்கன்னா 150 ரூபா, இது ஆட்டோ போஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா 500 ரூபா. இது பிராண்ட் அண்ட் ஆட்டோ போஸ்ட் பண்ணுற குவாலிட்டி சூப்பராக இருக்கும், அதுக்கு நான் 100% கேரண்டி. ஓகே. அப்புறம் எடுத்திங்கன்னா பம்பர் லிப்பு, பொம்பரில் மாட்டை கிடையாது, 150 ரூபா தான் உங்களுக்கு. இது அதான் இது பொதுவாக எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய இருக்கு. இது வந்து மட்டும் பேக் டிக்கியில் வரக்கூடியது, இது லைட்டு அந்த பிளிங்காய் வர லைட்டு, 150 தான் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் இது கிரில்ல மாட்டக்கூடிய லைட்டு, எல்இடிங்களா, இந்த மாதிரி. இதெல்லாம் குவாலிட்டி, இதுலேயே லோக்கல் வேணால் 400 ரூபா தான். இதெல்லாம் பிராண்டட் ஐட்டம், இதெல்லாம் 1100 வரும். ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இதுக்கே தந்துடுவேன் நான். இதுக்கு யாரும் தர மாட்டாங்க. இந்த மாதிரி பிராண்டட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி தந்துடுவேன். ஸ்டேரிங் கவர் ஸ்டிச்சிங் கம்பெனி ஐட்டம் வேணால் ஆட்டோ போஸ்ட் இருக்கு எங்கிட்ட. ஓகே. லோக்கல் வேணால் லோக்கல் இருக்கு, லோக்கல் 200 ரூபா தான். ஆட்டோ போஸ்ட் போயிட்டீங்கன்னா 500, 1000 ரெண்டு ஐட்டத்தில் வரும். இதெல்லாம் பிராண்டட் தான் உங்களுக்கு. மொபைல் ஸ்டாண்டு எல்லா வகையான மொபைல் ஸ்டாண்ட் நம்ம கிட்ட இருக்குது. ஒரு 150 ஸ்டார்ட் ஆகுது மொபைல் ஸ்டாண்ட், ஒவ்வொன்றா காமிச்சா அதுக்கு டைம் ஆயிடும். அதனால மொபைல் ஸ்டாண்டுங்கிறது 150 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 500 வரைக்கும் மொபைல் ஸ்டாண்ட் இருக்குது. அப்புறம் பொடி ஐட்டம்ஸ் பார்க்கறதுலும் எக்கச்சக்கமாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்கு. நம்ம கிட்ட சைலன்சர் பைப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் அடிக்கிற கம்பர்சரு, அப்புறம் டேபிங் பார்த்தீங்கன்னா பானட் டேபிங்கு, டோர் டேபிங்கு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணுறோம். டேபிங் ஐட்டம் ஃபுல்லாக நம்ம பண்ணுறோம். ஒரு டோருக்கு எடுத்துட்டிங்கன்னா 1800 வரும். ஓகே. உள் சைடு ஓட்டுறதுக்கு ஒரு டோருக்கு 1800 வரும். அப்படி இருந்தால் நீங்கள் 4 டோருக்கு நீங்களே ஒரு அமௌண்ட் கனெக்ட் பண்ணிக்கிங்க, டேப்பிங் சீட் ஒட்டி இன்க்ளூடிங் லேபர் சார்ஜோடு சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேம்பிங்கும் எதுக்குன்றதை சொல்லிடுங்க. இல்லை அது எதுக்குன்னா வெளியுள்ள நாய்ஸ் உள்ளே வராது ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்று வாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். நீங்கள் ஒரு லோக்கல் ஸ்பீக்கரே போட்டிருந்தாலுமே வாய்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் டேப்பிங் சீட் போடுறது. அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்பாசி இருக்குது நம்மகிட்ட. பாசி சீட்டுக்கு போடுறது, சீட்டுக்கு வரக்கூடிய உட்பாசி. இது வந்து ஒரு சீட்டுக்கு வந்து 500 வரும். ஓகே. இது வந்து எல்லாம் பேர் நினச்சிடாதீங்க, இது ஒரு சீட்டுடைய ஒரு உட்பாசி. இது வந்து 500 வரும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பேட் ஐட்டம்ஸ் இருக்குது. இது வந்து ஈகோவுடைய பேடு, டிக்கில் வரக்கூடிய ஸ்பீக்கர் பேடு. ஓகே. வுட்டிலேயே நம்ம கொடுத்துருவோம். ரெண்டு பீஸாக வந்துடும், இது ரெண்டு சைடு வந்துடும் உங்களுக்கு. ரெடிமேடாக இருக்குது, ரெடிமேடாகவே இருக்குது. இந்த மாதிரி பேடு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் எங்கிட்ட இருக்குது. இது வந்து பெலினோடது, ஸ்விஃப்டோடது இருக்குது. நீங்கள் டிக்கி உள்ள வண்டி எந்த வண்டி கேட்டாலுமே எங்கிட்ட பேட் இருக்குது. டிக்கி இல்லாத வண்டிகளுக்கு இருக்காது. டிக்கினா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், டோர் திறந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும், பேட் வரக்கூடிய ஆப்ஷன். அந்த வண்டிக்கு எல்லா வண்டிக்கு ஏ டு இசட் எங்கிட்ட பேர் இருக்கு. 1000 ஸ்டார்டிங் பேடு, உட்டு 1 இன்ச் திக்னஸ் நம்ம பேடு கொடுத்துருவோம். சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பல்ப்பு நம்மகிட்ட வந்து மோட்டு 1200 ஸ்டார்டிங் இருக்குது. 1 இயர் வாரண்டியோட பிராண்டட் ஐட்டமாகவே நம்மகிட்ட இருக்குது ஹெட்லைட் பல்ப்பு. இது வந்து 52 வாட்ஸ் வரும் ஸ்டார்டிங் இருக்குதுலையே. குவாலிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வேல்டெக் தான், 150 வாட்ஸ், 4100 வரும் உங்களுக்கு. எல்லா வண்டிக்கும் எங்கிட்ட இருக்குது. ஒரு பேர், ஒரு பேர் ரெண்டு பல்பு இன்க்ளூடிங் ஃபிட்டிங் சார்ஜோடு சேர்த்து 4100 வரும் உங்களுக்கு. எந்த வண்டினாலும் ஓகே. வேல்டெக் கம்பெனி 150 வாட்ஸ், 6000 mAh வந்துடும் உங்களுக்கு. இது சூப்பராக இருக்கும் பவர். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ பல்பு சேல் பண்ணி எனக்கு இது மாத்திரம்தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேல்டெக் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பல்பு. H4, H7, H8, H11 என்ன சைஸ் கேட்டாலும் நம்ம கொடுத்தலாம், என்ன மாதிரி பல்ப் கேட்டாலுமே நம்ம கொடுத்தலாம், அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம். இது வந்துட்டு ஒயிட்டுங்களா? ஒயிட்டு, பியூர் எல்இடி. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே எல்இடி தானே, அதாவது தைரியமாக போடலாம். அது ஒன்று இருக்குது, எல்இடி போட்டால் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ போலீஸ் கேஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லா வண்டியுமே இப்போ எல்இடி தான். புதுசு கம்பெனியில் வரும்போது, கம்பெனியில் வரும்போது எல்இடி. அப்போ தாராளமாக போட்டுக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. ஒரு சில ஐட்டம் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம்னா அது கேஸ் ஆகணும். இப்போ ஃப்ரண்ட் பம்பர் போடுறீங்கன்னா நான் கண்டிப்பாக வேணான்ட்டுருவேன். ஆமாம். பேக் பம்பர் போடுங்கன்னு சொல்றது பேக்ல வந்து வண்டி எது டேமேஜ் ஆயிருக்கூடாது, பேக் பம்பர் போடுறோம். பேக் பம்பரும் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா டீ போர்டுக்கு அதே மாதிரி தான் பண்றோம். டீ போர்டு, வேகனாரு, ஸ்விஃப்ட் டிசைரு, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகளுக்கு எல்லாத்துக்குமே 3000 இன்க்ளூடிங் லேபர் சார்ஜோட நம்ம கேரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. 3000 இன்க்ளூடிங் லேபரோட சேர்த்து நம்ம ஃபிட்டிங் பண்ணி கையில் கொடுத்துருவோம். இப்போ புதுசாக நம்ம அதை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நாளைக்குலாம் எனக்கு இன்னும் இருந்த சரக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏகப்பட்ட வண்டிக்கு போயிருச்சு. நாளைக்கு எங்கிட்ட லோடு வருது, வந்தோனையுமே நீங்க வாங்க வருவோம் கண்டிப்பா எங்கிட்ட இருக்கும். ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெமோ, நம்ம வந்து சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணி காமிச்சிருவோம் ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட. இதெல்லாம் வந்து எந்த கடையிலையுமே கிடையாது, நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன், இது போக ஃப்ளக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன், இதை வச்சு ஆன் பண்ணி நான் காமிச்சிருவேன். வெளியூர் கஸ்டமருக்கு நீங்கள் பார்சல் வாங்குறீங்கன்னா அப்படியே எடுத்து பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சுடுற வேலையெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம பார்சலே பேக் பண்ணுவோம். கேமராவும் அதே மாதிரி தான் செக் பண்ணுவோம், சப்வூஃபர் அதே மாதிரி செக் பண்ணுவோம், எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புவோம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு தான் செலவு ஜாஸ்தி. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கஸ்டமர் தான்ப்பா நீ தான்ப்பா கம்ப்ளைண்ட் ஆக்கணும், அதனால உனக்கு ரிட்டர்ன் பண்ணி நீ கொடுக்க சார்ஜ் 200 என்ன விட்டு போயிடும். கண்டிப்பாக நான் அப்படித்தான் பார்ப்பேன் என்னைக்குமே. அதனால எல்லாமே செக் பண்ணி அனுப்பிச்சிடும், அதுக்கு 100% கேரண்டி. ஒன்று விடாமல் எல்லாமே செக் பண்ணி, அதுக்கு தான் நம்ம டெமோ பாக்ஸ் வச்சிருக்கிறோம். செக் பண்ணுறதுக்கு வயரிங் கீரிங் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃபைல், பொலிரோ, ஸ்கார்பியோ இந்த மாதிரி வண்டிகளுக்கு வரக்கூடிய ரூஃப் ஃபைல் இது. இதுவும் இருக்குது நம்மகிட்ட 1400. அப்புறம் ஸ்பாய்லர், பெயின் ஸ்பாய்லர் இருக்குது. பெயின் ஸ்பாய்லர்னால் எல்லா வண்டிக்கும் இப்படி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அதை நான் சொல்லிடுறேன், எல்லா வண்டிக்கும் கிடைக்காதுண்ணா.
ஒரு சில வண்டிக்கு மெயினாக எதுக்கு ஒன்று கேட்டிங்கன்னா ஈகோ ஆம்னி வேகனார் கிடைக்கும் ஸ்விஃப்ட்டுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சில வண்டிகளுக்கு அதிகமாக மூவ் ஆகக்கூடிய வண்டிகளுக்கு தான் கிடைக்கும். மிச்சம் எந்த வண்டி கிடைச்சாலும் வித்தவுட் பெயின் ஸ்பாய்லர் தான் கிடைக்கும், பெயின் ஸ்பாய்லர் கிடைக்காது சரிங்களா. ஏன் நீங்கள் இப்போ யூடியூப்பை பார்த்துட்டு நீங்கள் பெயின் ஸ்பாய்லர் சொன்னீங்களங்க ஏங்க தரம் அப்படித்தான் நிறைய கஸ்டமர் தெரியாமல் கேட்குறாங்க. நான் சொல்லிடுறது பெயின் ஸ்பாய்லர் எந்த வண்டிக்கும் கிடைக்காது, ஒரு சில வண்டிகளுக்கு தான் கிடைக்கும், வேற எந்த வண்டியிலும் கிடைக்காது. பொதுவாகவே நம்ம பொருள் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் மூவிங்கே என்ன வண்டியின் மாடல்கள் அதுதான் நம்ம எடுத்து ஒப்பணும், ஏன்னா அதுதான் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில வண்டியில் வரவே செய்யாது உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீல் கப்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் போன வீடியோவில் நம்ம சொல்லவே கிடையாது வீல் கப் இருக்குன்னு சொல்லி. இப்போ எல்லா வீல் கப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எல்லா வண்டிக்கும் நம்ம வீல் கப் பண்ணி சைஸ்ல இருக்கு. எல்லா சைஸ்லையும் நம்ம டபுள் கலர் சிங்கிள் கலரு, சிங்கிள் கலர் 12-13 தான், 400 ரூபாண்ணா 4 வீல் கப். ஓகே, 12-13 டபுள் கலர் எடுத்துட்டீங்கன்னா 500 ரூபாங்கண்ணா, 14-15 சிங்கிள் கலர் எடுத்துட்டிங்கன்னா 500 ரூபாங்க, 14-15 டபுள் கலர் எடுத்துட்டிங்கன்னா 600 ரூபாங்க, 100 ரூபா டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு சிங்கிள் கலருக்கு டபுள் கலருக்கு சரிங்களா. அப்புறம் மேட்லேயே பிராண்டட் மேட் இருக்குது, வேல்டெக் இருக்குது, அப்புறம் விட்டிங்கன்னா நூடுல்ஸ் மேட், இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபிட் கணக்கில் இருக்குது. இது நான் வண்டிக்கு ஃபிட் பண்ணி கொடுக்குறதோட சேர்த்து 65 ரூபா ஸ்கொயர் ஃபிட் வாங்கிட்டு இருக்கேன். ஸ்கொயர் ஃபிட் 65, இன்க்ளூடிங் ஃபிட்டிங் சார்ஜோட சேர்த்து 65 ரூபா. இதில் எல்லா கலரும் நம்மகிட்ட இருக்குது, இல்லை ரெடிமேட் மேட் வேணால் ரெடிமேட் மேட் கொடுத்துக்கலாம். சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச், இது வந்து உங்களுக்கு வந்து மட்டும் ஒரிஜினல் பிராண்டட் ஐட்டம், ஜேபிஎல்லுடைய ஒரிஜினல், 10,800 ரூபா வரும். 12 இன்ச் சப் ஊஃபர், ஆம்பு வராது அதையும் சொல்லிடுற, வரும் சப் ஊஃபர் மாத்திரம் தான், டியூபு ஊஃபர் 10,800 ரூபா ஒரிஜினல். செம பெருசாக இருக்குது, 12 இன்ச்னா செம எஃபர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெடிமேட் மேட் இருக்குது 850 ரூபா தான், எல்லா வண்டிக்கும் எல்லா வண்டிக்கும் இருக்குது, 5 சீட் எல்லா வண்டிக்கும் போட்டு 850 ரூபா தான் மேட் விலையே உங்களுக்கு. இது வந்து 70 மேட், இது கொஞ்சம் ஃபேமஸா போயிட்டு இருக்குது மேட், பிரீமியம் குவாலிட்டி இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. இது வந்து இந்த மாதிரி வந்துரும் மேட், இதுக்கு மேல நூல்ஸ் மேட், இது ரிமூவ் பண்ற டைப் அப்படி எடுத்து இந்த மாதிரி, ஆமா உதறிட்டு மண்ணை உதறிட்டு நம்ம இப்படி ஃபிட் பண்ணிட்டோம் முடிச்சுக்கலாம். இது 1,500 ரூபா உங்களுக்கு, 5 சீட்டு தான், 7 சீட்டு கிடையாது, 5 சீட்டுக்கு மாத்திரம் தான் உங்களுக்கு 1,500 ரூபா. அதே மாதிரி டோர் வைசர் இருக்கு எல்லா வண்டிக்குமே நம்ம கிட்ட, இதெல்லாம் அப்படியே டோர் வைசர் தான் உங்களுக்கு, அத்தனை இருக்கு. அது போக சப்வூஃபர் பாருங்க, சப்வூஃபர் ஏரோஃபே தானா, என்னோட பிராண்டை பொறுத்தவரைக்கும் ஏரோஃபே. நாங்கள் எப்படி ஆட்டோ போஸ்ட் சொல்கிறோம் எங்களோட நல்ல பிராண்டுன்னு சொல்லி, அதே மாதிரி இது சூப்பராக இருக்கும். 2 இயர்ஸ் வாரண்டி வரும், 2 இயர்ஸ் வாரண்டி, 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 3,800 ரூபா 8 இன்ச் வரும்னா, 2,800 ரூபாய்க்கு எங்கிட்ட இருக்குது. இதை போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா வேற எந்த சபையும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, இதை மாத்திரம் தான் எடுப்பீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது மாட்டின கஸ்டமரே நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கே தெரியுது அதோட குவாலிட்டி எப்போ இருக்கணும், சூப்பராக இருக்கும். இந்த சபையில் 10 இன்ச் இருக்கு, 10 இன்ச் இருக்குது, 12 இன்ச் இருக்குது, எல்லா சைஸும் நம்ம கிட்டே இருக்குது. லோக்கல் பிராண்ட் வேணால் லோக்கல் பிராண்ட் இருக்குது, ரேட் கம்மியில் கேட்டிங்கன்னா ரேட் கம்மியில் நம்ம கொடுத்துக்கலாம். எல்லா ஐட்டமும் நம்ம கிட்டே A to Z இருக்குண்ணா. நம்ம இந்த வண்டிக்கு வந்து சன் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், சன் ஃபிலிமு, அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் லைட், இந்த மாதிரி போலீஸ் லைட் நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போலீஸ் லைட் வருது, நைட்டில் நல்லா தெரியும், ஆமாம் நைட் நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி பிளிங்காக வருது, இந்த மாதிரி லைட்லாம் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம், லேபரே இல்லாமல் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரீயாக. ஓகே ஓகே, இதுக்கு பார்த்திங்கன்னா சன் ஃபிலிம் ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போது. இதுவும் நம்ம டெமோக்குன்னு ஒரு வண்டி வச்சுருக்கோம், பலினோ, இந்த பலினோவில் எல்லாமே வச்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்க ப்ரொஜெக்டர் டைப்பு, ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் டைப், அந்த வேல்டே கூடிய வந்து மோட்டு ஹெட்லைட் பல்பு, இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கிறனால தான் நான் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இது நல்லா இருக்குன்னா போடுங்கன்னு சொல்லி நம்ம சும்மா சொல்ல மாட்டோம், விற்கணுங்கிறதுக்காக சொல்ல மாட்டோம். நம்ம ஓனாக போட்டு டெஸ்ட் பண்ணி எனக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால தான் நான் கஸ்டமருக்கு சொல்கிறது. ஓகே ஓகேங்களா. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரோம் செட்டு, இந்த மாதிரிலாம் குரோம் செட்டு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம குரோம் செட்டு, டோர் வைசரு, இந்த மாதிரி குரோம், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா 70 மேட்டு, இந்த மாதிரி 70 மேட்டு நம்ம ஓனாக ஒவ்வொரு வண்டிக்கு நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இது ஃபுல் மேட்டு செட்டு பாருங்கள், இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டி இருக்குது, பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்கும். வேல்டெக் கம்பெனி தான் ஊஃபர்லாம், ஓட்டுங்க உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் எஃபெக்ட். இதுக்கு மேலே க்ரில்ல வச்சுக்கலாம், க்ரில் வச்சுக்கலாமா, க்ரில் வச்சுக்கலாம் நம்ம, நம்ம இந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணுறோம். பேக் பொம்பரு உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி குரோமா, இது வந்து ஓல்டு மாடலு 2016, இதெல்லாம் வராது உங்களுக்கு டிக்கியில். ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், இந்த குரோமு, இந்த குரோமு, இதெல்லாம் நம்ம பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது, ஆர்டர் பேஸ்டாக இதெல்லாமே.
உடனே இதெல்லாம் பண்ணிட முடியாது. ஆர்டர் பேஸ் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம எடுத்து ஒட்டியே கொடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் எல்லாம் டேரெக்டாக கடைக்கு வர பாருங்க, அதான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வந்து டெமோக்குன்னு வச்சிருப்பீங்களா? இது டெமோக்கும் நம்ம கடையில் வச்சிருப்போம். எப்போ வந்தாலும் கஸ்டமர் நம்ம ஆன் பண்ணி காமிச்சிக்கோம். ஏன்னா எஃபர்ட் நம்ம காமிச்சு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குவாலிட்டியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வேண்டிய வச்சிருக்கிறது. அதே போல் நம்ம ஏகே கார்ஸ் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட் என்னென்னா நம்ம மார்க்கெட்டை விட நம்ம வெளியில் இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு நாலு வண்டி வெளியில் வச்சு ஒர்க் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா ஸ்பேஸ் இருக்குது, அதனால தெரியும். அந்த கவர் கேட்டிங்களா? அந்த கவர் இங்கே தான் பிளாக் கலர். ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை மெயினாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 4 மணி வரைக்கும் தான் கடை இருக்குது. ஃபுல் டேலாம் வைக்க மாட்டோம்னா 4 மணி வரைக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர மாதிரி இருந்தால் ஏதாவது இந்த பொம்பரி கேலரி இந்த மாதிரி ஆகிட்டுனா எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, நாங்கள் உள்ளேருந்து எடுத்து வச்சுருவோம். ஏன்னா மார்க்கெட் லீவு, மார்க்கெட் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல் லீவு. என்னோடய கடை ஒன்று ஓப்பன் இருக்குது, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்துறேன். இல்லை மெயினான பொருள் இந்த மாதிரி ஹெட்லைட் வேணுங்க, ஃபாக்லாம் வேணுங்க, இல்லை பொம்பர் வேணும், கேரி வேணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு சொல்லிடுங்க, நாங்கள் எடுத்து வச்சோம், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, ஃபிட்டிங் பண்ணிட்டு போய்க்கலாம். மற்றபடி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை நம்ம கம்பல்சரி மாட்டி கொடுத்துருவோம். மேட்டு, ஆடியோ சிஸ்டம் இந்த மாதிரிலாம் ரேரான ஐட்டம் வந்து மட்டும் ஞாயிற்றுக்கிழமை நடக்காது. முடிஞ்ச அளவுக்கு திங்கக்கிழமை வாங்க. இந்த ஃபுல் மேட்டு, சன் ஃபிலிமு, சீட் கவரு, இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 3500 ரூபாய்க்கு இருக்குது, 1800 ரூபாய்க்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. சொல்ல ஆரம்பித்தா நிறைய சொல்லணும், வீடியோ பெருசாகிடும். வாங்க டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்துடுங்க, கடைக்கு வந்துடுங்க, உங்களுக்கு பிடிச்சா மாத்திரம் எடுங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு கடை 124 மார்க்கெட்டுக்குள்ளே. இது நமக்கு குடோன்னு சொல்லலாம், கடைன்னு சொல்லலாம். நம்ம குடோனில் வச்சுருக்கோம், வீட்டில் வச்சுருக்கோம், அப்படிலாம் கிடையாது. நம்மகிட்ட எல்லாமே நம்மகிட்ட ஓனாக இருக்கும். கஸ்டமர் அங்கேருந்து வந்தாங்கன்னா நம்ம இங்கேயும் பொருள் காமிச்சு கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாக் வச்சுருப்போம். இங்கே பாருங்கள் பர்ஃப்யூம் ஐட்டம் அங்கே 4 பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃப்யூம் இருக்குது. ஆண்ட்ராய்டு சிஸ்டம், அந்த ஐபாப் நான் கீரு டோர் நாபலாக சொன்ன பாருங்கள், அதில் ஒரு கார்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வைஸாக குப்பை மாதிரி வச்சுருப்போம். ஏன் அங்கே 4 தான் வைக்கணும்னா இடம் இல்லை. ஃபஸ்ட்டு அதுதான் எனக்கு இடம் பத்தலை, எனக்கு வண்டி ஃபிட்டிங் பண்ணனால பத்தலை. இவருங்க ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, சப்பு ஊஃபர்ஸு, ஆட்டோ போஸ்டோடது, பயனீர், ஜேபிள், சோனி, இந்த மாதிரி டோர் கார்டு, ஸ்பீக்கரு, இந்த சிங்கிள் டின் செட்டு, இது என்னோட கடை தான். இது போ அங்கே சப் ஊஃபர் காமிச்சு இங்கேயும் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சப் ஊஃபர் இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம ஃபுல்லாக சப் இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இது வந்து காலி பாக்ஸ் கிடையாதுங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேனல். உள்ளேருந்து ஃபுல் அட்டியும் பேனல் தான். ஓ, எம்டி பாக்ஸ் கிடையாது, எல்லாமே பேனல். ஒவ்வொரு வண்டியோட பேனல், 4 பேனலை கடையில் வச்சு மூட்டு நாங்கள் மொத்த கடையை வாங்கி வச்சுருக்கோம் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். எல்லா வண்டியுடைய பேனலும் எங்கிட்ட டேரெக்டாக ஸ்டாக் இருக்கும் எல்லா வண்டியும். அதனால தான் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் பேனல் நம்ம கொடுக்க காரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்லாம்பே வரக்கூடியாத வண்டி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், ஃபாக்லாம்பே இல்லை ஆப்ஷன் அப்படிங்கிற வண்டி இருக்கலாம். எல்லா வண்டியுடைய ஃபாக்லாம் கவரும் நம்மகிட்ட இருக்கும். ஓ, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக அதுதான், இது இந்த பாக்ஸு, இது எல்லாமே அதுதான் உங்களுக்கு. எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். அங்கே பார்த்து மட்டும் என்ன துணூடு பொருள் வச்சுருக்கீங்க அப்படிலாம் கிடையாது. இதே நடக்கிறது. இது போக இதே லைனில் 114 நம்பர் கடை நாங்கள் புதுசாக இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இன்னும் 2-3 நாள் ஓப்பன் பண்ணுவோம். அங்கே இதுக்கு மேலே இன்னும் சரக்கு ஏறும். ஓகே, நம்ம அங்கே வெளியே வைக்க முடியாதனால எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து வைக்கிறது. உள்ளே சேல் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா, முகமது அலி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 124 நம்பர் கடை இது. இதே லைனில் முன்னாடி பார்த்தீங்கன்னா 114 புதுசாக ஓப்பன் பண்ண போகிறோம். ரெண்டு கடையும் நம்மளோட தான். இது போக வெளியே லாரிப்படையில் ஃபிட்டிங் எல்லாம் லாரிப்படையில். ஆக மொத்தத்தில் வந்துட்டு மார்க்கெட்டு உள்ளே வந்தாலும் சரி, வெளியே நம்ம கடை எல்லா இடத்துலையும் நம்ம கண்டிப்பாக கஸ்டமர் இல்லாமல் நம்ம எதுவுமே கிடையாது. எல்லாமே கஸ்டமர் தான் காரணம். ஆனால் என்ன, ஒரு சில குறைபாடுனால நிறைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இனி அதை நாங்கள் திருத்திக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் திருத்தி கம்ப்ளீட்டாக வந்துடுவோம். எல்லா கஸ்டமரும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். முக்கியமாக அவங்க கேட்குறது என்னன்னா, லாஸ்ட் இயரில் சொல்லியிருந்தாங்க கால் ரெஸ்பான்ஸ் தான். அதான் அதான் இன்னி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை கொண்டு வருவோங்க. முதல்ல பார்த்த கஸ்டமரும் சரி, கமாண்ட் பண்ண கஸ்டமர் சரி, மன்னிச்சிருங்க தயவுசெய்து. இனி அந்த தப்பு நடக்காது, சரிங்களா? மன்னிப்பு கேட்ட இந்த இடத்துல இனி அது நடக்காது. இன்னும் எல்லா கஸ்டமருக்கும் நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன வேணுமோ எடுத்து கொடுத்துறோம். முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணி எடுக்கலன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு கால் பண்ணுங்க, சொல்லிடுறோம். அதையும் நாங்கள் சொல்லிடுறோம். ஏன்னா எங்களால் டக்கு டக்கு டக்குன்னு அட்டன் பண்ண முடியல. கஸ்டமர் ஏறுங்கமோ அவங்களும் சங்கடப்படுறாங்க. அதனால நம்மளால எதுவும் பண்ண முடியல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கால் பண்றதுல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டா, வாய்ஸ் மெசேஜ் பெஸ்ட். டைப் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுங்க. நாங்களும் பண்றதுக்கு சௌகரியம். லைட் ஆனா கூட நீங்க பண்ணிடுவோம். டெக்ஸ்ட் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. எங்களுக்கு ஈஸியா இருக்கு. டக்கு நாங்க மைக் அமைக்க நாங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுவோம். இந்த ஐட்டம் இந்த ரேட் வரும்னா ஒவ்வொன்றா டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு நாங்க இன்னொரு கஸ்டமர் அட்டன் பண்ணுவோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தரோம். இன்னைக்கு உங்களுக்கு தயவு செய்து மன்னிச்சிருங்க. இன்னைக்கு கிளியரா இருக்கும், எல்லாம் சூப்பரா பண்ணி தந்துடும். தேங்க்யூ. வாங்க, எதாவது இருந்தாலும் ஏகே கார்ஸ் டேரக்டா வாங்க. பார்சலை விட டேரக்டா வாங்க. உங்களுக்கு சூப்பரா நான் பண்ணி கிளியர் பண்ணி தந்துறேன். நன்றி, நன்றிண்ணா, நன்றிண்ணா.